வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11 வகுப்பு வணிக கணிதம் மற்றும் புள்ளியியல் இயல் 1 அணிகளும் அணிக்கோவைகளும் இதில் பயிற்சி 1-4 6 கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், இரு பொருளாதார பிரிவிற்கான பரிவர்த்தனை அணி கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. 2 பொருளாதார பிரிவிற்கான பரிவர்த்தனை அணி இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் பாருங்கள், தொழில்நுட்ப அணியை கண்டுபிடிக்கணும். பிரிவு 1 இறுதி தேர்வானது 23 அலகுகள் அதிகரிக்கும் போது உற்பத்தியை கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இதுதான் இறுதி தேவை. பிரிவு 1 மட்டும் என்ன செய்யணும், அந்த 13 இருக்க இடத்துக்கு என்ன செய்யணும், 23 மாற்றி கடைசி தேவை இறுதி தேவை என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாமா? இப்போ பாருங்கள், நம்ம தொழில்நுட்ப அணி வேணும் அப்படின்னா அந்த தொழில்நுட்ப அணி வந்து எப்படி இருக்கணும், ஒரு அலகுக்கான உற்பத்தி இருக்கணும். இங்கே 20 அலகு உற்பத்தி இருக்குது, இங்கே 12 அலகு இருக்குது. இதை நம்ம ஒரு அலகுக்கு மாற்றணும். அதுக்கு என்ன ஸ்டெப் பாருங்கள், முதல் இது இருக்குது அங்கே பாருங்கள், இதான் நமக்கு தேவையானது. முதல் இது ஏ 1-1, அதாவது முதல் நிறை முதல் நிரல் 4, ஏ 1-2 முதல் நிறை ரெண்டாவது நிரல் 3, அதுக்கடுத்து ஏ 2-1 என்னது 5, ஏ 2-2 அப்படின்னா முதல் ரெண்டாவது நிறை ரெண்டாவது நிரல் என்ன இருக்குது 4. இந்த மொத்த உற்பத்தி இருக்கு இல்லையா, இதான் X1 X2. அப்போது இந்த இடத்துல எழுதிக்கலாமா, X1 = 20, X2 = 12. சரியா? இப்போ பாருங்கள், நம்ம தொழில்நுட்ப அணியை பீன்ற எழுத கொண்டு குறிப்போம். அப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் பி தான் இல்லையா, அதான் ஸ்மால் பி. B11 எப்படி கண்டுபிடிக்கணும்னா, A11/X1 இங்கே 1 முடிஞ்சிருக்கா, அப்போ இங்கே X1 வரணும். A1 மதிப்பு 4, X1 மதிப்பு 20, கேன்சல் பண்ணால் 1 4 5 20. அதுக்கடுத்தது B12 கண்டுபிடிக்கணும். 1-2னா A12/2 முடிஞ்சிருக்கா, அப்போ இங்கே X2 வரணும். A12 மதிப்பு என்ன 3, X2 மதிப்பு எவ்வளவு 12. அப்போது 1 3 3 4 3 12 கேன்சல் பண்ணால் 1 3 3 4 3 12. அடுத்தது பாருங்கள், B21, அப்போ 2-1னா A21/X1 1 முடிஞ்சிருக்கா, அப்போ X1 வரணும். A21 மதிப்பு 5 பை X1 மதிப்பு 20, 1 5 5 4 5 20, அப்போ என்ன வரும் 1/4. அதுக்கடுத்து பாருங்கள், B22 அப்படின்னா A22/X2 2 முடிஞ்சிருக்கு, அதனால் X2. B22 மதிப்பு 4 பை X2 மதிப்பு 12 இல்லையா, கேன்சல் பண்ணுங்கள், 1 4 4 3 12. இப்போ பாருங்கள், தொழில்நுட்ப அணி பியை நம்ம எழுதிடலாம். B = 2, பின்ற தொழில்நுட்ப அணி முதல் உறுப்பு என்ன 1/5, ரெண்டாவது உறுப்பு என்ன 1/4, ரெண்டாவது நிறையில் முதல் உறுப்பு 1/4, கடைசியது என்னது 1/3. இதான் என்னது பின்ற அணி, இதான் என்னது முதல் இது தொழில்நுட்ப அணியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்தது நம்ம ரெண்டாவது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா, ஹாக்கின்ஸ் சைமன்ஸ் நிபந்தனையை நம்ம சரிபார்க்கணும். சரிபார்க்கலாமா? அப்போ அதுக்கு நமக்கு ஐயின்ற அணி தேவை. ஐயின்ற அணி, ஐயின் என்னென்னா 1 0 0 1. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது I-P, ரெண்டாவது இந்த இடத்துல ஆரம்பிக்குது. சரியா? I-P, ஐயின்ற அணி என்ன 1 0 0 1. எதை மைனஸ் பண்ணும், பீன்ற அணியை மைனஸ் பண்ணும். என்ன இருக்குது 1/5, 1/4, 1/4, 1/3. மைனஸ் பண்ணுமா, =1 - 1/5, 0 - 1/4. அதுக்கடுத்து பாருங்கள், 0 - 1/4, 1 - 1/3, 1 - 1/3 முடிஞ்சுதா? இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஆன்சர் எடுத்து எழுதுவோம். மேலே டாப்பில் எழுதுவோம் I-B = 2. இங்கே என்ன செய்யணும், குறுக்கு பெருக்கட்டும், 1 5 5 பகுதியில் 5, குறுக்கு பெருக்கணும் 5 - 1, அப்போ 4/5, 4/5. இந்த இடத்துல 0 - 1/4 -1/4, 0 - 1/4 -1/4. இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல குறுக்கு பெருக்கிறது 1, அப்போ என்ன வரும் 1 3 3, குறுக்கு பெருக்குனா 1 3 3 -1 1, 3 - 2, அப்போ 2/3 தான் நமக்கு ஆன்சர், 2/3.
இதான் என்னது, நமக்கு தேவையான ஐ மைனஸ் பின்ற அணி. இதுக்கு நம்ம மதிப்பு கண்டுபிடி, அணி கோவையை மாற்றி இதோட மதிப்பு கண்டுபிடி, ஐ மைனஸ் பி கண்டுபிடிக்கலாமா? ஈக்குவல் டு, முதல்ல பாருங்க எப்படி பெருக்கணும், கீழ் நோக்கி பெருக்கணும், 4/5 பெருக்கல் 2/3 மைனஸ் பண்ணணும் இல்லையா, ப்ளஸ் போட்ட போகிறேன், மைனஸ் மைனஸை மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 1/4 பெருக்கல் 1/4 இங்கே எதுவுமே கேன்சல் ஆகாது. அப்படி இது பண்ணுங்கள், 4 × 2 பை ஐ 3 15 மைனஸ் 1 × 1 நாங்கள் 16. இந்த இடத்துல நம்ம குறுக்கு பெருக்கல் எடுக்கணும், முதல்ல பகுதியை பெருக்கலாமா, 15 × 16 பெருக்குனா 240. 8 × 16 128 மைனஸ் 1 × 15 15 குறுக்கு பெருக்கு எடுத்துட்டோமா, 128 15 கழிச்சிட்டோம்னா 113 பை 240. இது வந்து ப்ளஸில் தானே இருக்குது, அப்போ 0 விட பெரிய நம்பர். எதை நிறைவு செய்கிறது, ஹாக்கின் சைமன் நிபந்தனையை நிறைவு செய்கிறது. சரியா, இந்த இடத்துல கோடு போட்டுங்க, அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். இப்போது நம்ம ஃபார்முலா வந்து நமக்கு என்ன ஃபார்முலா, எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் பி த ஹோல் இன்வர்ஸ் இன்டு டி. அப்போ நம்ம அங்கே ஐ மைனஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம், இதுக்கு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இன்வர்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ முதல்ல நமக்கு ஷேர் பண்ணி வேணும் இல்லையா, அட்ஜாயின் ஐ மைனஸ் பி பாருங்க என்ன செய்யணும், ஷேர் பண்ணினா ஈஸியான மெத்தடு, இந்த பிரதான மூலைவிட்டம் இல்லையா இதை இடமாற்றம் செய்யணும், 4/5 இருக்கிறதுக்கு 2/3, 2/3 இருக்கிறது 4/5, பாருங்க 2/3 4/5 இடமாற்றம் செஞ்சிட்டோமா, இதை குறிய மட்டும் மாத்திரம், -1/4 -1/4 ப்ளஸ் தான் மாற்றிட வேண்டியதுதான், 1/4 1/4 இதான் என்னது நமக்கு தேவையான சேர்ப்பணி. இப்போது நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாமா, இந்த பக்கம் பாருங்கள், இன்வர்ஸ் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, ஐ மைனஸ் பி த ஹோல் இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant ஆஃப் ஐ மைனஸ் பி இன்டு அட்ஜாயின்ஸ் ஐ மைனஸ் பி. சரியா, ஈக்குவல் டு 1 இந்த டிடர்மினன்ட் பி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், 113/240 ஷேர் பண்ணி இங்கே இருக்குது, இதை எடுத்து நம்ம அப்படியே எழுத வேண்டியதான், எழுதிக்கலாமா பாருங்க, 1/113 ஷேர் பண்ணி என்ன, 2/3 1/4 1/4 4/5 சரியா. இப்போ என்ன செஞ்சுக்கலாம்னா, 1 இது தலைகளை மாறும், அப்போ எப்படி மாறிடும், 240/113 மாறிடும், அதாவது 1 இந்த வகுத்தில் பெருக்கல மாதிரி தலைகளை மாறுமா, 240/113 பெருக்கல என்ன வந்துடும், 240/110 இது எந்த மாற்றம் இல்லை, 2/3 1/4 1/4 4/5 முடிஞ்சுதா, இதான் என்னது நமக்கு தேவையான இன்வர்ஸ். இப்போது நமக்கு டீன்ற அணி வேணும் இல்லையா, டி ஈக்குவல் டு டிமாண்ட்ஸ் தேவை, என்ன பாருங்கள், இங்கே பிரிவு 1 இறுதி தேவையானது 23 அலகுகள், பாருங்கள் இதான் இறுதி தேவை, பிரிவு 1 13 இங்கே 3 இருக்குது, ஆனால் எதை மட்டும் மாற்ற சொல்கிறாங்க, இதை மட்டும் மாற்ற சொல்கிறாங்க, என்ன 13 பதிலாக 23, அப்போ 23 3 இதான் என்னது நமக்கு தேவையான டிமாண்ட்ஸ், என்னென்ன 23 3 23 3 சரியா. இப்போது திரும்ப நம்ம அந்த ஃபார்முலா எடுத்து எழுதிக்கலாம், ஃபார்முலா என்ன, எக்ஸ் ஈக்குவல் டு ஐ மைனஸ் பி த ஹோல் இன்வர்ஸ் இன்டூ டி ஈக்குவல் டு ஐ மைனஸ் பி இன் த ஹோல் இன்வர்ஸ் இங்கே இருக்கா, அப்படி எடுத்து எழுதுங்க, என்ன இருக்குது, 240/113 2/3 1/4 1/4 4/5 எழுதிட்டோம், இன்டு டி டிமாண்ட்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள், 23 3 சரியா. இப்போ பாருங்கள்
ஈக்குவல் டு இந்த வெளியில் இருக்க 240/113 அப்படியே இருக்கட்டும். இதை பெருக்க போகிறது முதல் நிறைய எடுத்து முதல் 2/3 × 23 ப்ளஸ் போட்டுக்கணும், 1/4 × 3 சரியா. இப்போ பாருங்க ரெண்டாவது நிறைய எடுத்து பெருக்க போகிறோம், 1/4 × 23 ப்ளஸ் போட்டுக்கணும், 4/5 × 3 சரியா. இதை சுருக்கிடலாம், ஈக்குவல் டு 240/113 எதுவும் கேன்சல் ஆகாது இல்லையா, ரெண்டு பெருக்கலாமா, 2 × 23 = 46/3 ப்ளஸ் 1 × 3 = 3/4 அதையும் பாருங்கள், 23/4 ப்ளஸ் 4 × 12 = 12/5 பெருக்கியாச்சா. இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு 240/113 இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்னா குறுக்கு பெருக்கல் எடுக்கணும், வேறு வழி கிடையாது. 3 × 4 பெருக்குனா 12, 3 × 4 = 12 குறுக்க பெருங்க, 46 × 4 பெருக்குனா 184 ப்ளஸ் 3 × 3 பெருக்குனா 9. அதே மாதிரி இங்கே இது குறுக்கு பெருக்கு எடுத்துடலாமா, 4 × 5 பெருக்குனா 20 குறுக்க பெருங்க, 23 × 5 பெருக்குனா 115 ப்ளஸ் 4 × 12 = 48 முடிஞ்சுதா. ஈக்குவல் டு 240/113 ரெண்டையும் கூட்டலாமா, 184 × 9 கூட்டினா 193/12 115 × 48 கூட்டினா 163/20 இப்போ என்ன செய்யணும்னா இந்த 240/113 உள்ளே பெருக்க போகிறோம், பெருக்கலாமா. ஈக்குவல் டு என்ன வரும் பாருங்கள், 240/113 பெருக்கல் 193/12 அடுத்த ஒரு இதை பெருக்கலாமா, 240/113 பெருக்கல் 163/20 இப்போ இதை பெருக்கி இந்த இடத்துல எழுத போகிறோம் பாருங்கள், ஈக்குவல் டு இதை கேன்சல் பண்ணுவேன் பாருங்கள், 1 × 12 = 12, 2 × 12 = 24 அப்போ 20 எதை எதை பெருக்க போகிறோம் நம்ம, இந்த 20 193 பெருக்குனா 3860 3860/113 அப்படியே வந்துடும். இதை கேன்சல் பண்ணுங்கள், இந்த ஜீரோ கேன்சல், இந்த இடத்துல 1 × 2 = 12 × 24 12 × 163 பெருக்குனா 1956/113 பாருங்கள், 12 × 160 பெருக்கிட்டு அந்த 113 அப்படியே போட்டாச்சு. நீங்கள் கால்குலேட்டர் பயன்படுத்தலாம், நீங்கள் என்ன செஞ்சீங்களா ஈஸியாக நீங்கள் அடித்து பார்த்துடலாம். பாருங்கள் இந்த இடத்துல 3860/113 கொண்டு வகுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 34.159 வரும். 1956/113 கொண்டு வகுத்தோம்னா நமக்கு என்ன வரும்னா 17.309 வரும். இதை 2 தசம இடத்துலமாக எழுதுவோம், அப்போ 34.1 இந்த இடத்த முழுசாக அப்புறம் 9 இருக்குது, 5 விட பெரிய நம்பர், இந்த 5 கூட 1 கூட்டினா 6, 17 இந்த இடத்த முழுசாக போகிறோம், 3 அப்படியே வந்துடும், 0 வலது 9 இருக்குது, 5 விட பெரிய நம்பர், அப்போ 0 கூட 1 கூட்டினா 1 சரியா. இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். அப்போ பிரிவு 1 இறுதி தேவை, பிரிவு 1 என்ன தேவை, இறுதி தேவை, இறுதி தேவை எவ்வளவு, ஈக்குவல் டு 34.16 அலகுகள். பிரிவு 2 கேட்கல இருந்தால் பின்னால் நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க எடுத்து எழுதிடுவோம், பிரிவு 2 இறுதி தேவை, இறுதி தேவை எவ்வளவு, 17.31 அலகுகள் சரியா. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.